வேலையின்மை பிரச்சனையில் தமிழக மக்களுடைய கவனத்தை ஈர்க்கத்தக்க வகையிலேயும் தமிழக மக்களை இந்த பிரச்சனையின் மீது ஈர்க்கக்கூடிய வகையில் இந்த சமூக பாதுகாப்புடன் கூடிய வேலைக்கான இயக்கம் மூவ்மெண்ட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் வித் சோசியல் செக்யூரிட்டி என்கிற அமைப்பு என்பது இப்போது நான் சொன்ன பல்வேறு அமைப்புகளை இணைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பிரச்சனையின் மீது அக்கறை உள்ள, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று விரும்பக்கூடிய வேறு அமைப்புகள் வந்தாலும் பின்னாடி நாம் இணைத்து இதை ஒரு பரந்த மேடையாக உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது வேலையின்மை பிரச்சனை, மூவ்மெண்ட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், வேலை கோருகிற வேலைக்கான இயக்கம் என்கிற முறையில்தான் மூவ்மெண்ட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் என்று இதற்கு பெயர் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இந்தியாவுடைய மிக பிரதானமான பிரச்சனையாக வேலையின்மை பிரச்சனை என்பது முன்னுக்கு வந்திருக்கிறது. இந்திய நாடு முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், உழைக்க தயாராக இருக்கிறவர்கள், 6 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கிற நிலைமை என்பது இருக்கிறது. தமிழ்நாட்டிலே அரசாங்கத்துடைய கணக்குப்படியே ஏறத்தாழ 70 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகங்களை பதிவு செய்துவிட்டு பல்லாண்டு காலமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வேலை தேடிக்கொண்டிருக்கிற, உழைக்க தயாராக இருக்கிற அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டும், வேலை என்பது அடிப்படை உரிமை ஆக்கப்பட வேண்டும் என்கிற மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்துத்தான் இந்த இயக்கம் என்பது துவங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வாழுகிற உரிமையை இந்திய அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கிறது. மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் என்கிற இந்த மூன்றும் அடிப்படையான தேவை. இந்த மூன்றும் அடிப்படையாக அவர்களுக்கு உத்தரவாதப்படுத்தப்பட்டால்தான் மனிதன் ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ முடியும். ஆகவே கௌரவமாக வாழ்வதற்கு ஒரு வேலை, குடும்பத்தை தன்னுடைய வாழ்க்கை தேவையை நிறைவு செய்யக்கூடிய வகையில் அதற்கேற்ற ஊதியம் என்பது உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அப்படிப்பட்ட நிலைமை என்பது இன்றைக்கு நாட்டிலே இல்லை. பெரும்பாலானவர்கள் கிடைக்கிற வேலையை செய்வது, ஏதாவது ஒரு வேலை கிடைத்தால் போதும் என்கிற நிலைமைக்கு இன்றைக்கு படித்த இளைஞர்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தாராளமய கொள்கை அமுலுக்கு வந்ததற்கு பிறகு நிரந்தர வேலை என்பதே இல்லை என்கிற நிலைமையை நோக்கி ஆட்சியாளர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு பெற்றார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே வேறொருவரை நிரந்தர பணியாளர்களாக நியமிப்பது என்பது இப்போது நடைமுறையிலே இல்லை. நிரந்தரமான வேலை வாய்ப்பு, நிரந்தரமான பணி நியமனம் என்பது இல்லாமல் அது தொகுப்பூதியம், மதிப்பூதியம், வெளிமுகமை, ஒப்பந்தம், இப்படி பல்வேறு வகைகளில் மிக குறைவான கூலிக்கு அந்த இடத்திலே ஆட்களை எடுத்து உழைப்பு சுரண்டலில் ஆட்சியாளர்களை ஈடுபடக்கூடிய நிலைமை என்பது நாடு முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரே வேலையை நிரந்தர பணியாளரும் ஒப்பந்த பணியாளரும் செய்தார்கள் என்று சொன்னால் நிரந்தர பணியாளர் செய்யக்கூடிய அதே வேலையைத்தான் ஒப்பந்த பணியாளரும் செய்கிறார். ஆனால் நிரந்தர பணியாளருக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தில் மிகச்சிறிய அளவிலான தொகையை ஒப்பந்த பணியாளருக்கு கொடுத்து அதே வேலையை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உழைப்பு சுரண்டல் என்பதை ஆட்சியாளர்களை அங்கீகரித்து சட்டபூர்வமாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிரந்தரமான வேலையை எதிர்நோக்கி காத்திருக்கிற இளைஞர்களுக்கு அது கனவாகவே போய் முடிந்துவிடும் என்கிற நிலைமை என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேலை கிடைக்காததுடைய விளைவாக படித்த இளைஞர்கள் வேலை கிடைக்காததுடைய விரக்தியில் பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய நிலைமை என்பது நாடு முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு வகையான சட்டவிரோத காரியங்களில் ஈடுபடுவது, சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவது போன்ற இது வந்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துகிறது என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் தங்களுடைய கொள்கைகளை, செயல்பாட்டை அவர்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக வற்புறுத்த விரும்புகிறோம். வேலை கோரி காத்திருக்கிற அனைவருக்கும் வேலை தரக்கூடிய வகையில் ஆட்சியாளர்களுடைய கொள்கையும் கோட்பாடுகளும் அதற்கேற்ப நிதி ஒதுக்கீடுகளும் என்பதும் செய்யப்பட வேண்டும். மாறாக முதலாளிகளுடைய லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு முதலாளிகள் கொள்ளை லாபம் அடிக்க வேண்டும், அதற்காக உழைப்பாளிகளை எவ்வளவு வேண்டுமானாலும் சுரண்டலாம், அவர்களை எவ்வளவு குறைவான கூலி கொடுத்தும் வேலைக்கு அமர்த்தி கொள்ளலாம், அதற்கு சட்ட பாதுகாப்பு உண்டு என்கிற முறையிலேதான் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக மோடி அவர்கள் 2014 ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை என்கிற முழக்கத்தை அவர் முன்வைத்தார்.
ஆனால் மாறாக வேலையில் இருப்பவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய காலமாகத்தான் மோடியினுடைய ஆட்சி காலம் என்பது இருந்திருக்கிறது. அதாவது அன்றாட கூலி வேலையை செய்யக்கூடியவர்களிலிருந்து ஐடி துறையிலே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் வரை எல்லா துறைகளிலும் ஏற்கனவே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களை பணியிலிருந்து வெளியே அனுப்புவது, அப்புறப்படுத்துவது என்கிற காரியங்கள் தான் நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாருடைய பணிக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது, சம வேலைக்கு சம ஊதியம் என்பது கிடையாது, சுரண்டல் என்பது வழக்கத்துக்கு வழக்கத்தை விட மிக அதிகமாக ஆழ்ந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் கொண்டு வர விரும்புகிறேன். குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கான ஒரே வேலை வாய்ப்பு திட்டமாக 100 நாள் வேலை திட்டம் என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே ஒரு அரசாங்க திட்டத்தின் மூலமாக கோடிக்கணக்கான பேருக்கு வேலை வழங்கக்கூடிய ஒரே திட்டம் இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது. ஆனால் இந்த திட்டத்தையும் நாசமாக்கக்கூடிய வகையில் இந்த திட்டத்தினுடைய திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை குறைப்பது, அதன் காரணமாக வேலை நாட்களை குறைப்பது, அதன் மூலமாக பலன் தரக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பது என்று சொல்லி படிப்படியாக இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது குறைக்கப்பட்டு கடந்த நிதியாண்டில் நாடு முழுவதும் சராசரியாக ஒரு குடும்பத்துக்கு 42 நாட்கள் மட்டுமே வேலை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் குடும்பத்துக்கு 2 பேர் என்று வைத்துக் கொண்டால் கூட ஒரு ஆளுக்கு 21 நாட்கள் மட்டும்தான் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. திட்டத்தினுடைய பெயர் 100 நாள், ஆனால் வேலை வழங்கப்படுவது வெறும் 21 நாட்கள் மட்டும். அதில் இந்த ஆண்டு வெறும் 60,000 கோடி ரூபாய் மட்டும்தான் இந்த திட்டத்திற்காக நிதி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வரக்கூடிய காலத்தில் அது இன்னும் குறைவாக 10 நாட்களோ 15 நாட்கள் மட்டும்தான் வேலை கிடைக்கும் என்கிற அளவுக்கு இந்த 100 நாள் நல்ல திட்டம். ஆட்சியாளர்களாலும் இந்த திட்டத்தை எதிர்க்கக்கூடிய சிலராலும் இந்த திட்டம் நாசமாக்கப்படக்கூடிய நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதன் விளைவாக இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்து கிட்டத்தட்ட கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருக்கிறது. கிராமப்புறத்தில் ஓரளவுக்கு வறுமையை ஒழிப்பதில், கட்டுப்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கை இந்த 100 நாள் வேலை திட்டம் ஆற்றியிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் கூடுதலாக வேலை செய்யக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டம் என்பது நடைமுறையிலே இருக்கிறது. உத்தரவாதமாக 20 நாளோ 25 நாட்களோ ஒரு குறைந்தபட்ச வருமானத்தை சட்டப்படியாக உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல திட்டத்தை மேலும் செழுமைப்படுத்துவதற்கு பதிலாக, மேலும் சிறப்பாக அமல்படுத்துவதற்கு பதிலாக அதை நாசமாக்கக்கூடிய வேலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் அதிலே சட்டப்படியான கூலியும் வழங்கப்படுவதில்லை. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 294 ரூபாய் ஒரு நாளைக்கு இந்த திட்ட பணியாளர்களுக்கு கூலி என்பது வழங்கப்பட வேண்டும். ஆனால் அது அந்த 294 ரூபாய் என்பது வழங்கப்படுவதில்லை. இதில் இருக்கக்கூடிய ஏராளமான முறைகேடுகள், ஊழல்கள், ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவரும் 10 அட்டையோ 15 அட்டையோ அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் வேலை அட்டையை. பணித்தள பொறுப்பாளர் அவர் கணக்கு அவர் 10 அட்டையோ 15 அட்டையோ அவர் எடுத்துக்கிறார். அப்புறம் திமுக கலைக்கழக செயலாளர் அவர் 10 அட்டையோ 15 அட்டையோ அவர் எடுத்துக்கிறார். இது பூரா சேர்த்து தான் நான் சொல்றேன் இந்த 21 நாள் வேலை. இந்த 21 நாள் வேலையும் முழுக்க முழுக்க வேலையில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களுக்கு கிடைக்கிறது என்று நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த மாதிரி மோசடியாக முறைகேடாக இந்த வேலை அட்டையை வைத்துக் கொண்டு மாதா மாதம் சில 1000 ரூபாயை தங்களுடைய சொந்த கணக்கிலே வரவு வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைமை என்பது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்தில் இப்படி மோசடி செய்வதும் முறைகேடு செய்வதும் வன்மையான கண்டனத்துக்குரியது. அத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுப்பதுடன் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை செம்மையாக நடைமுறைப்படுத்துவதற்கும், சட்டப்படி அனைத்து குடும்பங்களுக்கும் 100 நாள் வேலை, சட்டப்படியான கூலி 294 என்பதை உத்தரவாதப்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த திட்டத்தை செம்மையாக தமிழ்நாடு அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியது என்கிற நிலைமை ஏற்படுத்த முடியும். அதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதை போலவே தமிழ்நாட்டின் நில உச்சவரப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஏறத்தாழ 60 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இந்த 60 ஆண்டுகளில் திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் இந்த 2 ஆட்சி காலம்தான் இந்த 60 ஆண்டு காலமும். இந்த 60 ஆண்டு காலத்தில் வெறும் 190,000 ஏக்கர் மட்டும்தான் உச்சவரம்பு சட்டத்தை பயன்படுத்தி நில விநியோகம் என்பது தமிழகத்திலே நடைபெற்றிருக்கிறது. உச்சவரம்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட போது 20 லட்சம் ஏக்கர் நிலம் கிடைக்கும் என்று நம்முடைய சங்கம் சொன்னது. அதற்கான விவரங்களை எல்லாம் நாம் கொடுத்தோம். ஆனால் கடைசியாக 210,000 ஏக்கர் தான் உபரி நிலம் என்று ஆட்சியாளர்கள் அறிவித்தார்கள்.
அது எப்படி என்று சொன்னால் 1971 நில சீர்திருத்த திருத்த சட்டம் என்று கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் என்பதை 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கராக அவர் குறைத்ததற்கு பிறகுதான் இந்த 2,10,000 ஏக்கர் உபரி என்று அறிவிக்கப்பட்டது. அதிலேயும் 1,90,000 ஏக்கர் மட்டும்தான் இதுவரை நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்த மற்றொரு நில வழங்கும் திட்டம் இலவச நில வழங்கும் திட்டம். 50,00,000 ஏக்கர் தமிழ்நாட்டிலே தரிசு நிலம் இருக்கிறது. 25,00,000 விவசாய தொழிலாளி குடும்பங்களுக்கு, நிலமற்ற குடும்பங்களுக்கு தலா 2 ஏக்கர் நிலம் வழங்குவோம் என்று 2006 தேர்தல் நேரத்திலே கலைஞர் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த திட்டம் அவ்வளவு செம்மையாக அமல்படுத்தப்படவில்லை. சொல்ல போனால் அதிகாரிகள் சொன்னார்கள், நான் அதனால் 50,00,000 ஏக்கர் என்று சொன்னேன், இப்போது பார்த்தால் அவ்வளவு நிலம் இல்லை, நிலத்தை காணவில்லை என்று சட்டமன்றத்திலே சொல்லிவிட்டார். நிலம் எங்கேயாவது காண போவோமா? அந்த பொட்டி இருக்குது, யாராவது நகர்த்திட்டு போயிடலாம். இந்த அந்த பக்கம் ஒரு இது ஸ்டாண்ட் இருக்குது, அதை யாராவது தூக்கிட்டு போயிடலாம் கையில. நிலம் எங்கேயாவது காணா போவோமா? ஆனால் தமிழ்நாட்டில் நிலம் காணா போய்விட்டது. 50,00,000 ஏக்கர் இல்லை என்றும் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவித்து விட்டார்கள். அந்த திட்டத்திலேயும் தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் விநியோகித்தது என்பது வெறும் 2,00,000 ஏக்கர் தான். ஆகவே மொத்தத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிலம் விநியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் 2 ஆட்சி காலத்திலும் அது அக்கறையுடன் செயல்படுத்தப்படவில்லை, பெயரளவுக்குத்தான் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்பதற்கு அரசாங்கத்துடைய புள்ளி விவரங்களே சாட்சி. நில விநியோகம் முறையாக நடைபெற்றிருந்தால், கிராமப்புறத்தில் நிலமற்ற ஏழைகளுக்கு நிலம் கிடைத்திருந்தால், அதன் மூலமாக உற்பத்தி பெருகி அதன் மூலமாக அவர் கையிலே வருமானம் வந்து அவர்கள் கையிலே வரக்கூடிய வருமானம் முழுவதையும் சந்தையிலே செலவழிக்கிற போது அவருடைய தேவையும் பொருட்களுடைய தேவை என்பது அதிகரித்திருக்கும். தமிழ்நாட்டு கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது உயர்ந்திருக்கும். ஆனால் அத்தகைய அடிப்படையான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு 2 ஆட்சி காலத்திலுமே அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை மிக்க வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே இந்த சமூக பாதுகாப்புடன் கூடிய வேலைக்கான இயக்கத்தின் சார்பாக வற்புறுத்த விரும்புவது, இந்த சமூக பாதுகாப்புடன் கூடிய வேலை என்பதை அடிப்படை உரிமையாக்க வேண்டும். குறைந்தபட்ச ஊதியம் 26,000 என்பதை அமல்படுத்த வேண்டும். 12 மணி நேரம் வேலை வாங்குறாங்க, 10,000 தான் சம்பளம் தர்றாங்க. 12 மணி நேரம் வேலை வாங்குகிறார்கள், 8,000 தான் சம்பளம் தருகிறார்கள். அது செக்யூரிட்டி பணியாக இருந்தாலும் சரி, பெட்ரோல் பங்குகளிலே பணியாற்றக்கூடிய சாதாரண ஊழியர்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்த ஊதியம் கூட இல்லாமல் வெறும் கமிஷன் அடிப்படையில் 9,000 வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே குறைந்தபட்சம் ஊதியம் 26,000 என்பதை தமிழ்நாடு அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும், அதற்கான உத்தரவை வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கையில வற்புறுத்தித்தான் இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனை சம்பந்தமான வேலையின்மை, சமூக பாதுகாப்பு, சமூக பாதுகாப்புடன் கூடிய வேலை சம்பந்தமான பல்வேறு தீர்மானங்கள் இங்கே நிறைவேற்றப்பட இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு பிறகும் இந்த இயக்கம் என்பது தொடர்ந்து தமிழகத்திலே செயல்படும். வேலையின்மை பிரச்சனையிலேயும் வேலையில் இருப்பவர்களுக்கான பிரச்சனையின் மீதும் கூட்டாக தொடர்ந்து செயல்படுவதற்கான முயற்சிகளை நாம் எடுப்போம்.